சத்தியோதயம், நல்லதே நடக்கும். அவ்வளோ சீத்தெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம கிடச்சிடாது. நமக்கு 84 லட்சம் பிறப்புகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷ பிரிவு பிறப்பிக்க வந்திருக்கோம். நம்ம சும்மாலாம் கிடையாது. மனுஷ பிரிவுலாம் சாதாரண பிறப்பு கிடையாது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மனுஷ பிரிவு எப்படி வேணால் பண்ணலாம். அப்போ போகம் வேறு, யோகம் வேறு. நம்ம போகத்தை தான் அது அதிகமாக இருப்போம். நம்ம போகத்துக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். நம்ம யோகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் தரமாட்டோம். போகத்துக்கும் யோகத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? நம்ம எதையெல்லாம் பண்ணால் நமக்கு உடம்பு டயர்ட் ஆகுதோ அது பேர் போகம். எதை பண்ணால் உடம்பெல்லாம் சுகமாகுதோ அது பேர் யோகம். அவ்வளோதான். அப்போ யோகம்னா என்ன, போகம்னா என்னன்றது மக்களுக்கு தெரியணும் முதல்ல. அப்போ எதெல்லாம் பண்ணால் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயர்ட் ஆகுது. அப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் பார்த்தா கண்ணெலாம் வலிக்குது, அது பேர் என்னது? போகம். நல்லா சாப்பிட்றீங்க, அவர்லாம் வலிக்குது, என்ன பண்ணுறீங்க? போகம். உடலுறவு மட்டுமே போகம்னு வரவே வராது. எதெல்லாம் செய்கிறீங்களோ அது பேரில் மின்னுக்கு போகம். அப்போ சிற்றின்பத்தை நாடி போகிறது பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்னது? போகம். இப்போ பேரின்பத்தை நோக்கி போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ உணர்வை வந்து தடிமனாக்கி கொள்வது பேரில் போகம். உணர்வை தடிமனாக்கி போகிறது பேர் வந்து பார்த்தீங்கன்னாது போகம். உணர்வை சுருக்கி கொண்டு போவது பேர் வந்து யோகம். அப்போ அலைகின்ற மனதை ஒருமுகப்படுத்துறது பேர் யோகம். அலை விட்டுட்டு அது பின்னாடி ஓடுறது பேர் போகம். எப்படி போகத்தில் வருது அப்படின்னா, அந்த போகம்ன்றது எண்ணத்துடைய பரிமாணத்தில் போகுது. எண்ணம் எப்படி போகுது அப்படின்னா, சொல்கிறாங்க இது என்னது, இது வந்து கொய்யாப்பழம் அப்படின்னு பார்க்குறோம். கொய்யாப்பழத்தை பார்த்தோன்னு நின்றுட்டு இருப்பீங்க. கொய்யாப்பழம் சின்ன வயசில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கொய்யாமரம் வச்சுருந்தான். கொய்யாப்பழமாக போய் மரத்தை ஏறி பறிக்கும் போது வவ்வால் இருந்துச்சு, வவ்வால் கடிச்ச பறவை இருந்துச்சு. அந்த பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த மரத்தை வயிற பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. அப்படி இந்த ஒரு கொய்யாப்பழத்தை வச்சு நீங்கள் பாஸ்ட்டில் கொண்டு போய் நீங்கள் சின்ன வயசில் இருந்த பொண்ணை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்ற அளவு கொண்டு போய் வர்றது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ணம். அப்போ இது எண்ணங்கள் பதிவாகி 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 எண்ணத்துக்கு பின்னாடியே போகிறீங்க. அப்போ எண்ணம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஃப்யூச்சருக்கு போகுது, ஒன்று பாஸ்ட்டுக்கு போகுது, பிரசன்ட் நிற்கல. அப்போ எவன் ஒருவன் யோகம் பண்ணுறானோ அவனுக்கு பிரசன்ட் நிற்கும். இது நிஜம், தப்பு பண்ணக்கூடாது, லைஃப் நல்லபடியாக நம்ம வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணத்தையும் உண்டு பண்ணணும்.